அந்த ஏர்பாட்ஸ் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து ஆர்டர் பண்ண ஃப்ளிப்கார்ட்டில் 20ஆம் தேதி ஆர்டர் போட்டேன். அக்டோபர் 2021 20ஆம் தேதி போட்டது. இன்றைக்கி தேதி என்ன? 22 இன்னைக்கு தேதி, ரெண்டு நாளே வந்துருச்சு. வந்தவொடனே இன்றைக்கி நம்ம இது பிரித்து இது உள்ளே என்னதான் இருக்குன்ற செக்கிங்க்கான தான், என்ன உள்ள ஒரிஜினலாக வச்சுருக்காங்களா என்னென்னு செக் பண்ணுறதா ஒரு வீடியோ இது. இந்த அப்படியே அன்பாக்சிங் நம்ம சொல்லிப்போம். சைடில் ஒரு செல்லோ டேப் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. செல்லோ டேப் ஓப்பன் பண்ணி திருப்பி வச்சாலும் வச்சுருவாங்கள. ஆனால் அந்த செல்லோ டேப் ஃபுல்லாக பிரிச்சோம்னா அந்த பில்லு அதுக்கு மேலே தான் போட்டிருக்கான். அது மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. உள்ளே பாக்ஸில் வந்து பில்லு இருக்குது. பில்லு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா 16,499 ரூபா. நார்மலாக பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய் இது. இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஆஃபரில் நம்மளுக்கு இந்த விலை கிடச்சிருக்கு. ஏர்பாட்ஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நல்லா ஹெவியாக இருக்குது. இந்த டப்பா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் போல். இல்லை சீரியல் நம்பர் கியூஆர் கோட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. வெளியே வந்து பிளாஸ்டிக் கவரில் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த ரேப் இப்போ பிரிப்போம். எங்கே ஓப்பன் பண்ணுறதுனே தெரில இதில். இது அதுக்கே அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதை தான் பிடிச்சிருக்கணும் போல். ஏன்னா அதை பிடிச்சா தான் வந்து அது ஒரிஜினல் சீல் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த கியூஆர் கோடை பிரித்தா தான் ஒரிஜினல் சீல் ஓப்பன் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கணும் போல். இதை பிரிச்சிட்டோம். இதை பிரித்தவுடனே நம்மளுக்கு வந்து இந்த ரேப்பர் வருது. இந்த ரேப்பரை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ரேப்பர் ஓப்பன் பண்ணுறோம். இந்த ரேப்பரே நல்ல ஒரு எப்பவுமே இந்த ஐஃபோன் ஐப்போ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த ரேப்பர் தான் சூப்பராக இருக்குது. அந்த ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுறத விட அந்த ஃபஸ்ட் டைம் அந்த பிரிக்கிறோம்ல அந்த ரேப்பரே நல்ல ஒரு ஃபீல் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக். ஸோ ஏர்பாட்ஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் இயர் பார்க்குறேன் ஒரு ப்ராடக்ட். ஏன்னா அப்போ தான் பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். August 2021 தான். ஆகஸ்ட்னா இப்போ நம்மளுக்கு அக்டோபர் நடக்குது. 3 மாதத்துக்கு நேரம் தான் அந்த மேனுஃபேக்சரே பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஆப்பிளை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நீங்கள் பாக்ஸ் எப்படி எஸ்டேட் பண்ணாலே போதும், அழகாக அது வந்து கடைசி வரைக்கும் இறங்கணும். நம்மளுக்கு நம்ம இழுக்கணும், பிடிச்சிருக்கணும்லாம் தேவையில்ல, அழகாக அது வந்துடும். ஸோ இதான் பாக்ஸு. உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு பேப்பர் வச்சு போல், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், ஆப்பிள் ஸ்டிக்கரு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணுறது, பேர் பண்ணுறது. எங்கே ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்களே, காணும் ஸ்டிக்கர் இருக்கணுமே. உங்களுக்கு ஸ்டிக்கர் கொடுத்தாங்களா? ஸ்டிக்கர் கொடுத்த போல இதில் சொல்லுங்க. இன்னும் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். அதை வச்சுக்கிறதுக்கு இயர் டிப்ஸு. ஸோ இயர் டிப்ஸ் இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு C2 லைட்னிங் கேபிள். ஸோ C2 லைட்னிங், ஆனால் இப்போ என்கிட்ட வந்து C2 லைட்னிங் சார்ஜர் இல்லை, USB A2 லைட்னிங் தான் இருக்குது. ஸோ இதை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தனியாக வந்து 18 வாட்ஸ் சார்ஜர் தான் இப்போ வருது C2 லைட்னிங்கு. ஸோ அது வாங்கினது ஒரு 1800 ரூபா போடுது. செலவு மேலே செலவு வச்சுனே இருப்பானுங்க. நீங்கள் வாங்கணும்னு இருக்காது. இதான் ஏர்பாட்ஸு. இது நம்ம பிரிப்போம். அதுக்கே அழகாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேற எங்கேயும் ஓப்பன் பண்ணுறோம் உங்களுக்கு சைடில். ஒரு அழகாக ஒரு இன்னும் பொட்டலை மாதிரி, நம்ம ஊரில் பொட்டலம் கட்டி கொடுத்த எப்படி பொட்டலம் ஊருக்கு பிரித்தா எப்படி ஒரு ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு பொட்டலை மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஓகே. ஏர்பாட்ஸ் ப்ரோட சார்ஜிங் கேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் கேஸு. இதில் வந்து ஒரு பட்டன் இருக்குது. இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் கேஸ்னால் நம்ம அந்த மேக் சேஃப்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து வாங்கிட்டோம்னா அதில் நம்ம இப்படி வச்சோம்னாலே சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஓப்பன் பண்ணோம்னா ஒயிட் கலரில் ஏரியா இருக்கலாம். ஒயிட் கலரில் இருந்தால் பேரிங்க்கு ரெடியாக இருக்குன்னு இருக்கும். ஸோ ஏர்பாட்ஸ் வந்து இருக்குது நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு இது ஒரிஜினலாக என்னன்றது செக் பண்ணிட்டு நான் வந்து கமெண்ட்டில் போடுவேன்.